வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி ஸ்பெஷலான சூப்பரான அருமையான டிஷ் ஒன்று பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம குக்கிங் வீடியோஸ் நம்ம கிச்சன் வீடியோஸ் போட்டு, ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு, நல்லாயிருக்கும், ஈஸியாக செய்யக்கூடிய ஃபுட்டும் கூட. இந்த முள்ளங்கி ஊறுகாய்க்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புளி எடுத்துக்கிட்டேன், புளி வந்து நம்ம ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்துக்கிட்டேன். கல்லுப்பு, வரமிளகாய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டேன், காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்து மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன், அதை வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொஞ்சம் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 7-8 முள்ளங்கி கிட்ட எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு 200 ml ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ஆயில் சேர்க்க சேர்க்க தான் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வந்து கெடாமல் இருக்கும். ஆயில் பார்த்திங்கன்னா எப்போவுமே மணிலா பயிர் நானே வாங்கி செக்கில் கொடுத்து இது பண்ணி வச்சுப்பேன். பட் இப்போ வந்து நான் பண்ணலை, இப்போ லாக்டவுன் டைமில் நான் எங்கேயும் போகலை, ஸோ கடையில் தான் வாங்கினேன் இந்த ஆயில். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆயில் போட்டதும் பார்த்திங்கன்னா முறை பொங்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம உளுந்து கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். அது பாருங்கள் ஆயில் எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். இது என்ன ரீசன்னா, நாள் பட்ட பயிர்களை போட்டு அவங்க ஆடி இருப்பாங்க, அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கலாம். அதுக்காக தான் வந்து என்ன பண்ணணும், நம்மளே பயிரை வாங்கி அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லது. இது பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உளுந்து வந்து வறுபட்டுருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் அடி பிடிக்காது. நீங்கள் செய்யும்போது நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா சிம்மில் வச்சு அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. எனக்கு பாருங்கள் பார்க்கும்போது செம டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. ஸ்மெல்லு நல்ல ஸ்மெல் வருதுங்க, சூப்பரான ஸ்மெல்லு. சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, அவ்வளோ ஸ்மெல் வருது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes நம்ம சிம்மில் வச்சு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை வாசம் போகும், முள்ளங்கியோட பச்சை வாசம் போகும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அந்த லாஸ்ட் ஒரு 3-4 minutes வந்து நம்ம மேலே மூடிக்கலாம், மூடி வச்சுக்கலாம். ஓகே, ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், எண்ணெய் வந்து மேலே தனியாக நிற்குது பாருங்கள். ஊறுகாயோடு ஒட்டாமல் எண்ணெய் தனியாக ஊறுகாய் தனியாக நின்னதுன்னா அது ஓகே, அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்க்கும்போதே நாக்கில் எச்சில் ஊறுது, சூப்பராக இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள் எண்ணெய் தனியாக வந்துருச்சு. இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி வந்ததுன்னா ஊறுகாய் நல்லா இறக்குற பக்குவத்துக்கு வந்துருச்சு, சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டிஷ்ஷு நியூ டிஷ் நீங்கள் செஞ்சாலும் எனக்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாகவே எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி மதியம் லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குருமா வித் எக்கு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. அந்த ஊறுகாவோடு சேர்த்து சாப்பிட போகிறேன். பீர்க்கங்கா பொரியல் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.